Praise the Lord. கர்த்தர் நல்லவர். உண்மையாய் கர்த்தர் இந்த வருடத்தை துவங்கி ஒவ்வொரு நாள் கர்த்தர் ஆச்சரியமாய் நம்முடைய அதிசயமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த மேலாடைய கிருபையை நாம் இன்றைக்கு இந்த காலை வேளையில் நாம் நினைத்து நாம் நன்றி சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து கொஞ்சம் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணலாம். எத்தனை பேர் இந்த காலை வேளை ஆண்டவரை வர்ஷிப் பண்ண ஆசையா இருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்பது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் ஏழை மாலை அந்த முதல் மணி நேரத்தை அப்பாவுக்கு கொடுப்பது உண்மையாகவே கர்த்தர் விரும்புகிறார். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. என் கூட சேர்ந்து நான் வர்ஷிப் பண்ணலாமா? எல்லாரும் இணைந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட நம்ம கர்த்தரை ஆராதிப்போமாக. உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதினால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய், நாமத்தை அறிந்ததினால் வைப்பில் உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த பாட்டை பாடி ஆண்டவர் வர்ஷிப் பண்ணலாமா? ஓ ஹல்லேலூயா, உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவித்தீர் நிச்சயமா, உந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பில் உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா, உந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பில் உயர்ந்த அடைக்கலத்தில். சேர்ந்து பாடலாமா? ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான்கள் ஓடி சுகமாய் தங்குவானான். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. அவன் தம்முடைய சிறகுகளாலே ஓடுவான். ஒரு சேட்டைகள் அடைக்கலம் போவோம். அவை சேர்ந்து உயர்த்துவோமாக. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா, உந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பில் உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா, உந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பில் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமானால் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானால் ஓடுவே, அதற்குள் சுகம் காணுவே. ஆபத்து நாளில் கூப்பிடு, எனக்கு பதில் அளிப்பீர். வெகு விரைவில் என்னோடு கூட இருப்பீர், தப்புவிப்பீர், என் தலையை நிமிர செய்திடுவீரையா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரின் மகிமையும் அன்றுவரே அப்பா, என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறதுமாக இருக்கிறையா. ஹல்லேலூயா. உடைய பரிசுத்தம்ல நாம இன்றைக்கு இந்த காலை வேலையில நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவே. என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவே. இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. மேலுடைய கண்ணிக்கும் வாழாக்கும் கொள்ளை நோக்கும் நம்மை தப்புவிக்கிற தெய்வம் அல்லவன். ஹல்லேலூயா. பொல்லாம் பொண்ணுக்கு நீடாது, வாதி கூடாதத்தை அணுகாது என்று சொல்லிறையா. ஹல்லேலூயா.
எனக்கு அடைக்கலமாக உன்னதமான கர்த்தருக்கு தாபரமாய் கொண்டாய். ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, எத்தனை கொள்ளை நோயின் சீற்றங்கள் தேசத்தில் எழுப்பினாலும் நீர் எங்களுக்கு புகலிடமா இருக்கிறீங்க, நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒன்று எங்களை மேற்கொள்வதில்லை. வீடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. வீடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வே. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வே. இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடுவே, ஓடியாதற்குள் சுகம் காணுவே. நீதிமானான் ஓடுவே, ஓடியாதற்குள் சுகம் காணுவே. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்த நாமத்தை அறிந்ததனா உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடுவே, ஓடியாதற்குள் சுகம் காணுவே. நீதிமானான் ஓடுவே, ஓடியாதற்குள். இந்த வார்த்தை மறுபடியும் சொல்ல, இயேசுவா இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடுவே, ஓடியாதற்குள் சுகம் காணுவே. நீதிமானான் ஓடுவே, ஓடியாதற்குள் சுகம் காணுவே. வீடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. வீடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வே. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வே. இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடுவே, ஓடியாதற்குள் சுகம் காணுவே. நீதிமானான் ஓடுவே, ஓடியாதற்குள் சுகம் காணுவே. நெருக்கப்பட்டும் நான் ஒடுக்கப்பட்டும் மனமுறிவடைவதில்லை. துன்பப்பட்டும் நான் தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. நெருக்கப்பட்டும் நான் ஒடுக்கப்பட்டும் மனமுறிவடைவதில்லை. துன்பப்பட்டும் நான் தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. என்னை தப்புவித்து
என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே இத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து தாளாட்டும் தெய்வமே ஆராதனை இரண்டு கரத்தை உயர்த்தி ஆராதனை 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 இரண்டு கரத்தை உயர்த்தி ஆராதனை 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 மீது சாராதனை ஆராதனை பிள்ளைப்பங்கப்பா ஆராதனை 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 நேரிந்து போன இந்த நாதலை என்றும் முறியாதவர் மங்கி எறியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர் நெறிந்து போன இந்த நாதலை என்றும் முறியாதவர் மங்கி எறியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர் என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே ஆராதனை ஆராதனை ரபஷ்யந்தரமா ஆராதனை 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனைகள் ஆராதனைக்குரியவரே ஆராதனை ரிபஷ்யந்தரமா ஆராதனை ஆராதனை நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா ஆமாண்டவர் எங்களை தப்புவித்து எங்களை தாங்கி எங்களை ஏந்தி நடத்துகிற நல்ல தகப்பனே இன்றைக்கு இந்த காலம் எனக்கு உள்ளத்தினாழத்துக்கு நன்றி சொல்கிறேன் அடி எத்தனை பேர் கை போய் தப்பாக்க நன்றின்னு சொல்கிறீங்க நீ எங்கள் மீது வைத்த அன்பு பெரியதடி உங்கள் இறக்கம் பெரியதப்பா உங்கள் தயவு பெரியதடி நெறிந்து போன இந்த நாணலை முறியாமல் மங்கி எறிகிறீங்க திரி அணையாமல் எங்களை மறுபடியுமா எங்களை எழும்ப பண்ணி வீடுமாய் ஆண்டவர் எங்களை எங்களுடைய விளக்கை ஏற்றி முக்கென்று பிரகாசிக்க வைக்க துடிக்கிற ஒரு நல்ல தகப்பனை நாங்கள் ஆராதிக்கிறேன் அடி எப்போ நெருக்கப்பட்டிருக்க ஒடுக்கப்படுவதில்லப்பா கலக்கம் அடைந்து மன முறிவடைகிறதில்ல ராஜா கீழே தள்ளப்பட்டு நாங்கள் மடிந்து போகிறதில்லப்பா ஏன்னா எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை எங்களுக்கு தாமரமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஒன்று எங்களை மேற்கொள்வதில்லை ராஜா ஒன்று எங்களை சேதப்படுத்துவதில்லை ராஜா நல்ல கைவிட்டு அப்பா அம்முக்கு நன்றின்னு சொல்லாமா அப்பா அம்முக்கு நன்றி டாடி நன்றியோடு துதிக்கிறப்பா நல்ல ஆவிய சத்தத்தை போய் தாண்டுக்கு நன்றி செலுத்தலாமா ஓரி பாஷியாந்தரியாந்தரா ஓ க்ளோரி க்ளோரிகா நன்றி ராஜா சேனைகளின் கர்த்த நல்லவரே சேதமின்றி நம்மை காப்பவரே சேனைகளின் கர்த்த நல்லவரே சேதமின்றி நம்மை காப்பவரே சோந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார் சோந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை
வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவீடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் ஊறுதி அசையாதே. வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் ஊறுதி அசையாதே. ஏழு மடங்கு நேரு நடுவீனும் இயேசு நம்மோடெங்கு நடக்கின்றார். ஏழு மடங்கு நேரு நடுவீனும் இயேசு நம்மோடெங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் அடைக்கலம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பேலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பேலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவீடம், பக்கபலம் பாதுகாப்பும் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கு. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கு. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கடிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கடிவோடு நடத்திடுவார். ரெண்டு கரத்து உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆர
அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் எனக்கு உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறீங்க ராஜா நாங்கள் மரணையில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் ராஜா ஏன்னா என் தகப்ப எங்களுக்கு துணையாக நிற்கிறீங்கப்பா எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறீங்க டாடி எங்களை தாழ்த்துக்கிறோம் எங்களை வெறுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ப்ரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் தியானித்து வருகிறதான இலக்க செய்தி 7 என்கிற தலைப்பில் கடந்த வாரத்தில் ஒரு 3 செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டது அதை தொடர்ந்து இந்த வாரத்திலேயும் இன்னும் கூடுதலான 7 என்கிற தலைப்பை தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக இப்பொழுதும் உபாகமம் 7 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெருசியர் ஏவியர் எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி தேவன் தம்முடைய பிள்ளைகள் அழைத்த அவர் தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு என்ற தேவன் சேஷித்தவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இம்மையில் அது நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் பின் நாட்களில் தேவன் நமக்கு என்று ஆயத்தம் பண்ணினவைகள் விசேஷித்தவைகள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுவதை பார்க்கலாம் ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதத்தில் 31 சங்கீதம் 19 வசனத்தை வாசிப்போமானால் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது பார்க்கிறோம் எவ்வளவு அருமையான வசனத்தை பார்க்க உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அதை பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அறியவில்லை அவர்கள் எகிப்தில் அடிமைகளாய் கிடந்தார்கள் 400 ஒடுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு நெருக்கப்பட்டு விதமாக அங்கே இருந்தார்கள் ஒன்றையும் அவள் அனுபவிக்கவில்லை ஒன்றையும் அவள் அனுபவிக்கிறார் ஆனால் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார் தமக்கென்று சொந்த ஜனமாக அவர்களை சுதந்திரமாக தேவன் தமக்கென்று அவளை தெரிந்து கொண்டார் அப்படி தமக்கென்று தெரிந்து கொண்ட அவருடைய ஜனங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் அவைகள் அறியக்கூடாதவைகள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அதுதான் நீங்கள் பார்க்கிறோம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க உங்களுக்கென்று ஒரு சேஷித்த தேசம் ஆயத்தமாக இருக்கிறது அங்கே தேனும் பாலும் ஓடுகிறது என்றெல்லாம் சொன்னால் ஜனங்கள் என்ன அது பார்க்கலை அதனால் வந்து அவர்கள் நம்புவதற்கு ஏதுமிராது ஆனால் அவளுக்குள்ளே அண்ணன் சொல்லிட்டார் நிச்சயமாக அது நமக்கு இருக்கும் என்கிற அந்த பாருங்கள் விசுவாசத்தை தான் அவர்கள் அடிமைத்தன தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள் அதனால் இங்கே பார்க்குறோம் அப்போ இங்கே அவளுக்கு பயப்படணும் மறுப்புத்திற்கு முன்பாக இந்த பொருளாதார சந்தையின் மத்தியில் கர்த்தரை நம்பணும் அடுத்தது நம்ம ஏசாய அவர் கூட இதே போன்ற ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் 64 அதிகாரத்தில் ஏசாயா 64 அதிகாரத்தில் பார்க்கிறோம் 4 வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை உமக்கு ஆண்டவருக்கு காத்திருக்கிற
உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே பார்க்கிறோம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களை. இரண்டாவது, தேவனுக்கு காத்திருக்க வேண்டும் என்று பேத சொல்லுகிறது. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 2:9 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:9 எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதலாவது கர்த்தரை நம்ப வேண்டும், அவருக்கு பயந்திருக்க வேண்டும், அவருக்கு காத்திருக்க வேண்டும், அவரில் அன்பு கூற வேண்டும். இது தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்கள். இப்படி செய்கிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் இப்பொழுது யார் வசம் இருக்கிறது என்று கேட்போமானால், அதை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட 7:1 7 ஜாதிகள் அதை ஆக்கிரமித்து வைத்துள்ளார். இவர்களுடைய வசம் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகள் இப்பொழுது பாருங்கள், பொல்லாத கூட்டத்தினிடத்தில் அது சிக்கியிருக்கிறது. அதை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களோ அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, நெருக்கப்பட்டவர்களாக, துன்பப்பட்டவர்களாக, சிறைப்பட்டவர்களாக, இப்பொழுது அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக மனாந்திரத்திலே தான் இவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் பார்க்கிறோம், அதுதான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கென்று ஆயத்தப்படினவைகள் துன்மார்க்கர், பொல்லாதவர்கள், பயங்கரமானவர்கள், இவர்கள் தான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க, அன்றைக்கு அதுதான் நிகழ்ந்தது, இன்றைக்கு இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கு. ஆனால் இது எப்பொழுது மாறும் என்றால், தேவனுடைய வேளை கர்த்தர் அவர் அதை அனுமதிக்கும் பொழுது, அப்பொழுது பாருங்கள் காலம் அப்படியே மாறும், அப்படியே சூழ்நிலைகள் மாறும். தேவன் தம்முடைய ஜனத்துக்கென்று ஆயத்த பண்ணினவைகளை அவர் பறித்து, அங்கு ஆக்கிரமித்துள்ளவர்களை துரத்தி தேவன் கையளிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். அதுவும் நிகழப்போகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் சோத்திரம். அப்போ இந்த 7 விதமான ஜாதிகள் யார் யார் என்று பார்க்கும்பொழுது, ஏன் அவர்களை தேவன் துரத்துகிறார், அவர் துரத்தப்படுவதற்கு என்ன காரணம்? ஏன்னா அவர்களும் ஜனங்கள் தானே, அவர்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் தானே. அவர்களை துரத்திவிட்டு இவர்களுக்கு மாத்திரம் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமானால், அதில் சில காரியங்கள் உள்ளடங்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். அதுதான் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஒருவரை வெறுத்து ஒருவரை சிநேகிக்க வேண்டிய அவசியம் என்ன, அதுக்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது, இப்பொழுது நாம் பார்த்தோம் தேவ ஜனங்கள் அவர்களுக்கு காணப்பட வேண்டிய லட்சணங்கள் என்னென்ன, நம்பிக்கை, தெய்வ பயம், தேவனுக்கென்று காத்திருத்தல், தேவனிடத்தில் அன்பு கூறுதல், இதெல்லாம் தேவ ஜனங்களுடைய லட்சணங்கள். ஆனால் இவர்கள் இந்த புறஜாதிகள் என்று, அதாவது தேவன் வெறுக்கிற ஜாதிகள், அவர்களிடத்தில் காணப்படுகிற காரியம் என்னவென்றால், முதலாவது பார்க்கலாம் அந்த வாசி கேட்ட அந்த வசனத்தில், ஜனம் வெறுத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் அப்படின்னு எழுதியிருக்கு. நல்லா கவனிங்க, ஏத்தியர். இந்த சொல்லப்படுகிற ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், பெரிசியர், இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எபூசியர், இவர்களெல்லாம் யாருடைய சந்ததி, யாருடைய வம்சத்தில் வந்தவர்கள் என்று சொன்னால், நோவாவின் வம்சத்தில் வந்தவர்கள் தான். பாருங்க, நோவா பேழையில் காக்கப்பட்ட, ஜலப்பிரளயத்தினால் உலகம் அழிந்தது, ஆனால் நோவாவின் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. நோவாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள், சேம், காம், யாப்பேத். அவர்கள் வழியாய் வந்தவர்கள் தான் இந்த ஜாதிகள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இஸ்ரேல் ஜனங்களை எடுத்தால், அதுவும் நோவாவின் சந்ததியில் வந்தவங்க தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், இந்த எத்தியர் இவங்கள்லாம் எந்த சந்தையில் வந்தவங்க, இந்த எபூசியர் இவங்களாம் பார்த்தீங்கன்னா, வாசிங்க பார்ப்போம். 1 Kings 10:15
கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கானான் தன் மூத்த அவனை தான் நோவா சபிச்சார் நோவாவின் நிர்வாணத்தை கண்ட காம் அவருடைய மகனான கானான் பாருங்க அப்போ நோவாவினால் சபிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே அவங்க அவங்க பாருங்க அவங்க அவங்க நேம் டேமேஜ் ஆயிடுச்சு தகப்பனின் நிர்வாணத்தை கண்டவர்கள் ஏ அதை கண்டது மாத்திரமல்ல அதை போய் மற்றவர்களுக்கு அறிவித்தவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க தகப்பனுடைய பலவீனங்களை தூற்றி திரிகிற மக்களாய் காணப்பட்டதுனாலே அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் ஸோ அதனால பார்க்கிறோம் அந்த சந்தேக அந்த வழியாய் வந்தவள் தான் பாருங்க தொடர்ந்து வாசிக்கலாம் கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் இந்த கேத் என்பவன் தான் அந்த ஏத்தியன் அந்த கேத் என்று சொல்லப்படுகிற அந்த வம்சத்தில் வந்தவங்க தான் ஏத்தியர் என்று நாம் பார்க்கிறோம் அதனால இவர்கள் இந்த ஏத்தியர் என்றால் அவர்களுக்கு பரக்குழு அவங்களோட அந்த பெயருக்கு பொருள் என்னன்னா டெரர் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பெயருக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்களாக்கா டெரர் பயங்கரமானவர்கள் பயங்கரவாதிகள் இன்றைக்கும் பார்க்கிறோம் உலகத்தில் பயங்கரவாதிகள் என்று சிலரை அரசாங்கமே ஒதுக்கி வைத்து இருக்கிறது இவர்களெல்லாம் பயங்கரவாதிகள் சமூக விரோதிகள் தேசத்தை பாழ்படுத்துகிறவர்கள் தேசத்தை அழிக்கிறவர்கள் என்று சொல்லி சில கூட்டங்களை பாருங்க ஒதுக்கி வைத்து அவர்களோடு யாரும் ஒட்டவோ உறவோ வைக்கக்கூடாது அப்படி செய்தால் அது குற்றம் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் சரி அதுபோல ஒரு வம்சம்தான் ஏத்தியர் பயங்கரவாதிகள் என்று பார்க்கிறோம் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக இவர்களிடத்திலிருந்து தான் பாருங்க ஆபிரகாம் தன் மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு இடத்தை வாங்கினதை நீங்க ஆதியாகமம் 23 அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம் அது ஃபுல்லாவே சாராள் மரித்தாள் அடக்கம் பண்ணுவதற்கு இடம் கிடையாது பாருங்க ஆபிரகாமை பற்றி பார்க்கும் பொழுது அவனை தேவன் சீமான் ஆக்கியிருந்தார் சீமான் என்றால் வெரி ரிச் அந்த தமிழ் வார்த்தை சீமான் என்று எழுதியிருக்கிறது அதற்கு ஆங்கில வார்த்தை என்னவென்றால் வெரி ரிச் அப்பனா பெரிய ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன் என்று பொருள் ஒன்று ரெண்டாவது அவனை குறித்து அந்த ஏத்தியருடைய தலைவன் சொன்னதில்லை நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு அந்த 23 அதிகாரத்தில் சொல்லப்படும் பொழுது அவன் அதான் சொல்கிறான் நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு அப்படின்னா கிரேட் பிரின்ஸ் பெரிய நீ பெரிய பிரபு அப்போ ராஜ அந்தஸ்து பெற்றவன் என்று அர்த்தம் இப்போ இவ்வளவு செல்வாக்கு இருந்தும் தன் மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு இடம் இல்லை இப்போ அந்த இடம் யாருக்கிட்ட இருக்கு ஏத்தி பார்த்தேன் தேவ பிள்ளைகள் பாருங்க என்னதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சு வச்சிருந்தாலும் பாருங்க சில காரியங்களுக்கு உலகத்தை தான் நாமோ எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம் எவ்வளோ பாருங்க தெளிவாக இருக்கு சத்தியம் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க சார் இப்படி தான் அதான் நிலைமை ஆகவே அவள் பயங்கரவாதி ஏன்னா பயங்கரவாதிகள் கையை தான் இப்போ எல்லாமே இருக்கு எல்லாம் துணிஞ்சு துன்மார்க்கமா அடாவடித்தனமா ஆணவத்தை அகந்தைய எல்லாம் பயன்படுத்தி எல்லாத்தையும் வசப்படுத்தி தன் கையில் வைத்து உள்ளார் இன்னைக்கு தான் இதுதான் இன்னைக்கு இருக்கு இந்த நிலைமை இதெல்லாம் மாறும் ஒரு நாளைக்கு மாறும் கர்த்தருடைய வேலை கர்த்தர் நாள் அந்த கர்த்தர் நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாளில் எல்லாம் பாருங்க மாறும் இது கர்த்தரின் வசமாகும் அது தேவனுடைய ஜனங்களுக்கு கையளிக்கப்படும் ஆமேன் இதான் நடக்க போகுது சாயல முதலாவது ஏத்தியர் ஏன்னா இவங்க பயங்கரமானவர்களை ஆண்ட வெறுக்காமல் என்ன செய்வார் நீங்களே சொல்லுங்க பாப்போம் பயங்கரவாதிகள் சரி ரெண்டாவதாக கிர்காசியர் கிர்காசியர் என்று சொன்னால் இவர்கள் இதுக்கு பொருள் வந்து களிமண் தரையில் வாழ்பவர்கள் அர்த்தம் உலகத்துக்குரியவர்கள் இவங்க உலகத்தை தான் விரும்புவாங்க உலகத்தான் நேசிப்பாங்க உலகம் தான் அவளுக்கு அவர்களுக்கு எல்லாம் அப்போ அவர்களுக்கு தேவன் எடுபடாது இப்போ கர்த்தர் நாமத்தை சொன்னால் அவளுக்கு எடுபடாது அவருடைய வார்த்தை சொன்னால் ஈடுபடாது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவளுக்கு தேவை உலகம் உலகத்தை சார்ந்து வாழ்பவர்கள் அது அதே வேளையில் இவர்களை குறித்து பார்க்கும் பொழுது இவர்களை குறித்த விளக்கம் என்னென்னா இவர்கள் யாத்திரை செய்வார்கள்
அவளோ யாத்திரையில பாதியில விட்டு திரும்பி வந்தோம். எங்க போகணுமோ அங்க அங்க போக மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பாதியில வந்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் அவன் தகப்பனாகிய தேராக், தேராகனுடைய மகன் தான் ஆபிரகாம் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஆபிரகாமின் நிலைமை என்ன? ஆபிரகாம் கானானுக்கு ஆண்டவர் போக சொன்னார், கானான் போயிட்டான். அப்போ ஆண்டவர் எங்கே போக சொன்னாரோ அந்த இடத்த, அந்த இலக்கை அவன் அடைந்து விட்டான். ஆனால் தேராகு அப்படி இல்லை. நீங்க 11 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதிகாரமாக பாருங்க, 31 வசனம் விதமா சொல்லுகிறது. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும், ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும், தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு, ஊர் என்கிற அந்த பாபிலோன், அதாவது விக்கிரக ஆராதனை தேசம், அதை விட்டு விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்பட்டு எங்க எங்க போன புறப்பட்டான்? அவனுக்குள்ள ஆசை, நல்ல நல்ல ஆசை, நல்ல எண்ணம், கானானுக்கு போகணும்னு. அப்போது தேவனுடைய வாக்கு தத்த தேசம் அது. இப்போ புறப்பட்டவன் என்ன செஞ்சிருக்கணும்? கானான் போயிருக்கணும். ஆனா அங்க என்ன நிகழ்ந்தது? அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது, அங்கே இருந்து விட்டார்கள். அவ்வளவுதான், பாதியிலே. அப்போ தங்களுடைய பயணத்தை பாதியிலே முடித்துக் கொள்கிறவர்கள் தேவன் விரும்ப மாட்டார். இது வந்து பின்மாற்றத்துக்கு அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. பேக்ஸ்லைடு, பின்மாற்றம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாயிற்று, கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றாயிற்று, கொஞ்ச காலம் சபையில வசனத்தை கேட்கும்படி ஆர்வமாய் வந்தவர்கள் தான். என்ன நடந்ததோ, திரும்ப படைபடி உலகத்துக்குள்ள போயிட்டான், திரும்ப பாவம், திரும்ப அக்கிரமத்துக்குள்ளே போயிட்டாங்க. இவர்களை தேவன் விரும்ப மாட்டார். இவர்கள் கண்டிப்பாக பரலோகத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறவர்கள், துரத்தப்படுகிறவர்கள், போ படிப்போம் வேண்டாம் என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட தேவனால் வெறுக்கப்படுகிற மக்களாய் காணப்படுகிறார்கள். இது ரெண்டாவது. மூன்றாவதாக ஒருவரை பார்ப்போமானால், இவர்களுக்கு பெயர் எமோரியர். இவர்களுக்கு பெயர் எமோரியர். எமோரியர் என்றால் இதற்கு பொருள் மலைவாசின் அர்த்தம். எமோரியர் என்றால் இவர்களுக்கு இந்த பெயருக்கு பொருள் மலைவாசி. யோசுவா 10:6 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும், துணை செய்யும், பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின், பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும். பாருங்க, இவர்கள் எங்க குடியிருக்கிறவங்க? பர்வதங்கள்ல, உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானம். உயர்ந்த இடம் என்றாலே பாருங்க, கர்த்தரை நம்பாத, கர்த்தரை நம்பாத, கர்த்தரை தேடாத, கர்த்தரை சாராத இவர்கள் இப்ப எப்படி இருக்காங்க? உயர்ந்து இருக்காங்க. இது இந்த உயர்வு யார் கொடுத்தது தெரியல, அவங்களா ஏற்படுத்தி கொண்டதா இல்லை சாத்தான் கொடுத்தாலா தெரியும். அப்போ இந்த உயர்வை வைத்து அவள் பெருமை பாராட்டுவார். அவளுக்குள்ள கர்வம், அவளுக்குள்ள ஆணவம், அகந்தை, இருமாப்பு, எங்களால் எதையும் செய்ய முடியும், இயேசு யார், கர்த்தர் யார், அவரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று பார்வோனை போல. அதாவது அசீரிய ராஜாவாகிய சனகிரிப்பு போல, அதே போல பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்ரேச்சர் என் கைக்கு தப்புவிக்க போகிறவர்கள் யார் அப்படின்னு கர்த்தருக்கு விரோதமாகவே வீரியம் பேசக்கூடிய அப்படிப்பட்ட கர்வம் உள்ளவர்கள். அப்ப கர்த்தர் இதயம் வெறுக்கிறார். அகந்தை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் வெறுக்கிறார். இது தேவனுக்கு ஏற்புடையது அல்ல. ஆகையினால்தான் இந்த கூட்டமும் வெறுக்கப்படுகிறது. ஏன் இவங்க துரத்தப்படுறாங்கன்னா, அவங்களும் மனுஷன்தான், அவங்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான், நோவாவின் சந்ததி தான். ஆனால் இவர்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த செயல்பாடுகள் தேவன் வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள், இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு. இந்த ஜாதிகளை ஏன் தேவன் வெறுக்கிறார், துரத்துகிறார் என்பதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு. அப்போ இவர்களுக்கு இடத்துல காணப்படுகிறவைகளை நாம் உடையவளாக இருந்தால் நாமும் தேவனால் வெறுக்கப்பட்டு தள்ளப்படுவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ரைட். ஆகினால் மேன்மையாக, தங்களை மேட்டிமையாக. அதை பாருங்க, ரெண்டு பேர் எங்கே போனானுங்க? ஆலயத்துக்கு போனானுங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒரு ஆயக்காரன். பரிசேயன் ஆலயத்துக்கு உள்ளே தைரியமாக நுழைஞ்சிட்டான்.
तुम्हें मटमें अगे जपिका आयकार सोत्र अब मत कुूर तेटिमेंवे मटपूर कार्यम देवन का नावर आना कानानियर இவர்களுக்கு இவர்கள் பெயருக்கு பொருள் என்னவென்றால் வியாபாரிகள் கானானியர் என்றால் வியாபாரிகள் பிசினஸ் அதாவது இவர்கள் பூமிக்குரிய செல்வத்தையும் பொருளையும் சேர்ப்பதற்கான இன்னும் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வப்பிரியன் செல்வத்தினால் அதாயங்க परिपूर्ण அப்படிப்பட்ட பேராசை கொண்டவர்கள் தான் இவர்கள் இவர்கள் வணங்கும் தெய்வத்துக்கு பெயர் பாகால் இந்த கானானியருடைய தெய்வத்துக்கு பெயர் என்னவென்றால் பாகாலை வணங்கினவர்கள் கானானியர் என்றால் பாகால் பாகாலை வணங்கி பாகாலை எதற்கு வணங்கினார்கள் பாகால் என்றால் செழிப்பு ஆண்டவன் செழிப்பின் பேர் அர்த்தம் அப்ப எதுக்காக இவங்க பாகால் வணங்கறாங்க தங்களுடைய வேளாண்மைக்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு செழிப்பை இந்த தெய்வம் கொடுக்கும் என்பதனால் அந்த தெய்வத்தை வணங்குறாங்க मकल उलग मकल अगुक सेल आलिपा वा नारान मदिलवास மதில் இல்லாதவர்கள் அப்ப நாம் மதில் என்று வேதத்தில் எதை சொல்லி இருக்கிறதென்றால் எசையா 26 அதிகாரத்தில் பார்ப்போமானால் அந்த முதல் வசனத்தில் என்ன பார்க்கறோம் அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் அப்ப தேவன் எதை நமக்கு மதிலாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் ரட்சிப்பை அந்த ரட்சிப்பு யாரால் வருகிறது இயேசு கிறிஸ்துவால் வருகிறது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவராலேயன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை இந்த உண்மை இந்த சத்தியம் नमक एलपे विश्वास नंबाद कूटों रक्षिप एंगना उड़ वरती रक्षिपे पणती रक्षिप सपादिपमी इप्ली मंस बलते नंबर ओडर इवर इवर रक्षिपेसु क्रिस्तवाल वरकूर रक्षिपेम அந்த மதிலை வேண்டாம் என்று தள்ளி விட்டு திறந்த வெளியிலே வாசம் பண்ண கூடியவர்களாய் இவர்கள் பாருங்க ஒழுக்கம் இருக்காது கட்டுப்பாடு இருக்கா ஒழுக்கம் கட்டுப்பாடு ஏதோ உங்களுக்குள்ள இருக்காது ஏதவன அனுபவிப்பாங்க எப்படி வேணா வாழ்வாங்க என்ன அசுத்தங்களையும் அவர்கள் என்ன செய்வார்கள் பின்பற்றுவார்கள் சாயினால் தேவன் இவர்களை வெறுக்கிறார் பெரிசியர் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆறாவது ஏவியர் என்று சொல்லப்படுகிறது ஏவியர் இவர்களுக்கு இவர்களை பற்றி என்னன்னு கேட்டா தங்கள் மனம் சொல்வதை மட்டுமே செய்பவர்கள்
இவங்களுக்கு இவங்க யார் ஆலோசனை கேட்க மாட்டாங்க யாரும் இவர்களுக்கு புத்தி சொல்லி இவர்களை திருத்த முடியாது என் வழி தனி வழி ஏன் மனோ என்ன சொல்லுதோ ஏன் மூளை என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடப்பேன் அது நல்ல வழியோ அது கெட்ட வழியோ அது மற்றவளை பாதிக்குமோ பாதிக்காத பட்சம் அவளுக்கு டோன்ட் கேர் அவர்களுடைய செயலாலே அநேகர் பாதிக்கப்படுவார்கள் அதை பற்றியெல்லாம் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க வழிபறி பண்ணானாக்கா அடுத்தவன் பொருளை பறிக்கிறான் அவன் எதுக்காக அந்த பணத்தை வச்சிருக்கான்னு தெரியாது அவனுக்கு என்ன கஷ்டமோ அதை எதுக்கு பண்ண அதை இவன் பறிச்சுட்டு வரான் அவன் பறி கொடுத்தவன் எவ்வளோ வேதனைப்படுவான் ஐயோ இந்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு பணம் பறி போயிட்டே இவன் அதை பற்றி கரவாய் அதை வச்சு இவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டான் இப்படி போன்ற மனம் கொண்டவர்களை தேவன் வெறுக்கிறான் இவர்கள் அருவறுப்பானவர் அதனால்தான் துரத்துறார் ஏன் துரத்துறாருங்க இவரும் மனுஷன் தானே ஏன் துரத்துறாரு இந்த அசிங்கெல்லாம் உனக்குள்ள இருக்கு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ஆகினால இவங்களுடைய இவங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன அடிச்சு பிடுங்கி எப்படி இந்த உலகத்தில் நான் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும் எவன் கெட்டு போனானா எவன் நாசமா போனா என்ன நான் உலகத்துல சூப்பர் ஸ்டாரா நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இந்த ஏவியர் ஆகினால்தான் தேவன் இருக்கிறார் கடைசியாக எபூசியர் ஏழாவது எபூசியர் என்று பார்க்கிறோம் இந்த எபூசியரை குறித்து பார்ப்போமானால் அதாவது இவர்களும் ஒழுக்கக்கேடான செயல் இவங்களை பற்றியும் சொல்லும்போது ஏறக்குறைய இந்த ஏவியர் போல தான் இவங்களும் மற்றவர்களை சுரண்டி சுரண்டி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க பிழைப்பு நடத்துவாங்க மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை சுரண்டி இவர்கள் பிழைப்பு செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இவங்க தான் கெட்டு போறது மாத்திரம் இல்லை மற்றவங்களே கெட்டுருவாங்க இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்ன குணம்னா ஜான் பெற்ற இன்பம் பெருகை அப்படி அதாவது சத்தியத்துல வாழ்ந்து அவர்களை சத்தியத்துக்குள் நீ கொண்டு வந்தியானாக்க அது சரி நீ ஒழுக்கக்கேடாய் வாழ்ந்து மற்றவர்களை ஒழுக்கக்கேடானவர்களாக்குவது என்பதுதான் இவர்களுடைய காரியமாக இருக்கிறது நான் குடிகாரனா அடுத்தவனை குடிகாரன் ஆக்கிடணும் நான் துன்மார்க்கனா மற்றவனை துன்மார்க்கனாக்கணும் என்கிற எண்ணம் படைத்தவன் தான் இந்த எபூசியர் ஆகினால்தான் கர்த்தர் அவர்களை வெறுக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆகினால் எனக்கு அன்பார்களே ஏழு சாதிகளை தேவன் வெறுப்பதற்கும் அவர்களை துரத்துவதற்கும் இத்தனை காரணங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகினால் இப்படிப்பட்டவர்கள்தான் இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்றைக்கு எல்லாம் குவிந்து கிடக்கிறது எல்லாமே தேவன் இன்றைக்கு யாருக்கு என்று படைத்தார் ஆதாமுக்கு என்று படைத்தார் தம்முடைய சாயலாய் ஆனா இன்னைக்கு எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு சாயினால தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றும் பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டியதில்லை நாளானது நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு வெளி கொண்டு வரும் அது நமக்குரியதாய் மாறும் ஜெபத்தோடு இருங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே உமக்கு சோத்திரம் இந்த நாளிலே கூட கொடுக்கப்பட்ட தெய்வ வார்த்தைக்காக நன்றி அப்பா ஆண்டவரே இந்த ஏழு சாதிகளை கர்த்தர் துரத்துவதற்கு என்ன காரணம் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் அவப்பா எங்களுக்கு என்ற ஆயத்த பணியின் அவைகள் இன்றைக்கு யாரோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் அவைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க பெற கர்த்தர் எங்களுக்காக முன்னின்று யுத்தம் செய்கிறவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய நாளுக்காக நாங்கள் காத்திருக்க ஆண்டவரே உம்மில் அன்பு கூற ஆண்டவரே உமக்கு பயந்திருக்க உம்மை உண்மையாய் நம்பி இருக்க கர்த்தர் கிருபை தான் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆ